திருமணமே வேண்டாம் என கூறி வந்த நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலாய் சக்ஸ்தேவ் என்பவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த நிலையில் அந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பிரபல நடிகர் சரத்குமாரின் முதல் மனைவியாக சாயாவிற்கு பிறந்தவர்தான் வரலட்சுமி சரத்குமார். படிப்பில் கவனம் செலுத்திக் கொண்டே டான்ஸ் மற்றும் நடிப்பிலும் ஆர்வம் காட்டிய இவருக்கு சங்கரின் பாய்ஸ் மற்றும் பாலாஜி சக்திவேல் இயக்கிய காதல் போன்ற படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தபோது அதனை தன்னுடைய தந்தையின் பேச்சை கேட்டு தவறவிட்டார். இதன் பின்னர் நடிப்பில் உறுதியாக இருந்த வரலட்சுமி கடந்த 2012 இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவான போடா போடி படத்தில் நடித்தார். இப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற போதிலும் வரலட்சுமி பட வாய்ப்பு கிடைக்காமல் போனது. தமிழ் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் என்ன? மனம் தளராமல் தேடிக்கொண்டே இருந்த வரலட்சுமி சரத்குமார் கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் கவனம் செலுத்தினார். இந்த நிலையில்தான் அதிரடியாக இயக்குனர் பாலா இயக்கிய தாரை தப்பட்டை பட வாய்ப்பு கிடைத்தது. இப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாவிட்டாலும் இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. வரலட்சுமி திரையுலக வாழ்க்கையே மிகப்பெரிய திருப்பு முனையானது அப்படம். இப்படத்திற்கு பின்னர் ஒரு குணச்சித்திர நடிகையாக அவதாரம் எடுத்த வரலட்சுமி விக்ரம், வேதா, நிபுணன், சத்யா, எச்சரிக்கை, சண்டைக்கோழி 2, சர்க்கார் என அடுத்தடுத்த படங்களில் தன்னுடைய வில்லைத்தனத்தை காட்டி மிரள வைத்தார். தற்போது தமிழ் மற்றும் தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் தலா ஒரு படத்தினாலும் நடித்து வருகிறார். மேலும் நடிகர் விஷாலுடனான காதல் தோல்விக்கு பின்னர் தொழிலதிபரான நிக்கோலாய் சக்ஸ்தேவ் என்பவரை காதலிக்க தொடங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து இவர்களின் திருமண நிச்சயதார்த்தம் குறித்து புகைப்படம் மற்றும் தகவல் வெளியாகி வந்த நிலையில் நிக்கோலாய் சக்ஸ்தேவ் ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவியாக கவிதாவை விவாகரத்து செய்துவிட்ட நிலையில் இவருக்கு 15 வயதில் ஒரு மகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிக்கோலாய் சக்ஸ்தேவ் முதல் மனைவி கவிதா மற்றும் மகளின் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வரலட்சுமி சரத்குமாருக்கு இது முதல் திருமணமாக இருக்கும் நிலையில் இவர் ஏற்கனவே விவாகரத்து ஆன ஒருவரை திருமணம் செய்து கொள்வது ரசிகர் மத்தியில் கொஞ்சம் ஆச்சரியமாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தட்டி விட்டு போங்க.